அமைச்சர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொத்துக்குவிப்பு வழக்கையும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பக்கம் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. யார் இந்த ஆனந்த் வெங்கடேஷ்? அவர் வழங்கிய அதிரடி தீர்ப்புகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். வடசென்னையில் 1969 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி நந்தா சூடாமணி தம்பதியினருக்கு பிறந்தவர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். பள்ளிப்படிப்பை பெரம்பூரில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியிலும், கல்லூரி படிப்பை மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரியிலும், அதன் பிறகு சென்னை அம்பேத்கர் கல்லூரியில் பிஎல் படித்தார். 1993 ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கிய ஆனந்த் வெங்கடேஷ் பல்வேறு வழக்குகளை திறம்பட கையாண்டுள்ளார். 2016 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாகவும், 2020 பதவி உயர்வு பெற்று நீதிபதியாகவும் பொறுப்பேற்றார். தமிழ்நாடு காவல்துறையில் பெண் கண்காணிப்பாளர் ஒருவரை உயர் அதிகாரி பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கியதாக வெளியான புகாரை தாமாக முன்வந்து விசாரித்தார். இந்திய அரசின் மூவர்ண கொடி வடிவத்தில் கேக் வெட்டி கொண்டாடிய வழக்கில், தேசபக்தி என்பது அடையாளங்களில் இல்லை என்றும், நல்லாட்சி நடப்பதற்கு வேலை செய்வதுதான் தேசபக்தி என்றும் தீர்ப்பு வழங்கியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மதுரையைச் சேர்ந்த பெண்கள் குழு ஒன்று தங்களுக்கு தொல்லை ஏற்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை சேதப்படுத்திய வழக்கில், வருமானத்திற்காக டாஸ்மாக் நடத்துவது என அரசின் கொள்கை ரீதியாக முடிவு செய்தால் அந்த கடைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை எதிர்க்க உரிமை உண்டு என அதிரடி தீர்ப்பு வழங்கினார். தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வழக்கில் வழக்கின் தீர்ப்பை தனது மனதில் இருந்து எழுத வேண்டுமென முடிவு செய்ததால் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றி தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை எடுத்ததாக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கூறியது அனைவரையும் நெகிழச் செய்தது. அமைச்சர்கள் பொன்முடி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசுவை தொடர்ந்து தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விடுவிக்கப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்வது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற பணிகளை தாண்டி திருவள்ளுவர் மற்றும் கம்பரின் எழுத்துக்கள் மீது பற்று, புத்தக வாசிப்பு மற்றும் கிரிக்கெட் விளையாட்டில் ஆனந்த் வெங்கடேஷ் அதிக ஆர்வம் கொண்டவராக உள்ளார்.